நம்ம இப்போ பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறோம். பீட்ரூட் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அந்த இனிப்பே இருக்காது. தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, பீட்ரூட்டை பொடியாக நறுக்கி அலசி எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக என்னென்னா இதில் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் இந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். நார்மலாக பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க, தித்திப்பாக இருக்கும்னு இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளேவர்டாகவும் இருக்கும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும், ஆனால் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், நல்லா வதக்கிட்டே இருக்கணும். காரமும் நல்லா சேர்த்துக்கோங்க, நிறைய காஞ்ச மிளகாய் போடுங்க. ஒரு முழு பூண்டை நான் வந்து உரித்து பொடியாக சாப் பண்ணி இதில் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மூணு பீட்ரூட்டு அது நல்லா அந்த பூண்டோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டே போட்டுறாதீங்க, பூண்டு கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிரும். ஸோ மிடில் ஆஃப் த இதில் பொரியலில் போடுங்க, கருவேப்பிலை போடுங்க, நல்லா வதக்கி அதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா இந்த பீட்ரூட் நீங்கள் எத்தனை முறை செஞ்சாலும் பசங்க சாப்பிடுவாங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் என்னோடய ரிலேஷன் வீட்டுக்கு ஒரு வாட்டி போகும்போது அவங்க ஒரு நாள் செஞ்சுருந்தாங்க, அது அப்படியே அன்னையிலேருந்து நான் பீட்ரூட் பண்ணாலே இதை தான் ஃபாலோ பண்ணுறது. செம சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.